தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பார்க்க போகிறது எஸ்ஐக்கான ஸ்டாட்டிக் ஜிகேக்கான ரிவிஷனுங்க சரியா இந்த ஸ்ட்ராட்டிஜிக்கேங்கிறது எல்லா சப்ஜெக்ட்ஸும் கம்பைனடான ஒரு டாபிக் சரியா எல்லா சப்ஜெக்ட்லேயும் கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம் அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கன்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம் என்ன மூணு அல்லது நாலு நாளில் வரப்போகுது அதனால் வந்து இதை அப்படியே கவனிச்சிட்டு அப்படியே மைண்டில் ஏற்றி அப்படியே போய் எக்ஸாமில் போய் உட்காந்துருக்கேன் சரியா ஸோ இந்தியன் ஸ்டேட்ஸ் பாலிட்டி எக்கனாமிக் ஜிகே பாயிண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐ சொல்லிட்டு நான் பிரிச்சிருக்கேன் ஸோ இது வகையில் வந்து நம்ம ஜிஎஸில் எண்பது கொஸ்டின் அடிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் ஒரு எட்டு அல்லது பத்து மார்க் வாங்குறதுக்கான ஒரு வீடியோவாக இது இருக்கும் சரியா அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே ரேண்டமாக பார்ப்போம் சரியா கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது சிக்கிமில் தீஸ்தா நதினு ஒன்று இருக்குது அதை வந்து சிக்கிமின் உயிர்நாடின்னு சொல்லுவாங்க வெம்பநாடு ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது சில்கா ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது டால் ஏரி உலார் ஏரி இது ரெண்டு எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீரில் இருக்குது சாம்பார் சால்ட் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது லூனி நதி எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னா ராஜஸ்தானில் ஆரவழி மலைத்தோடல் ஆரம்பித்து தார் பாலைவனத்தில் முடியுது தார் பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது பிட்டர் கனிகா தேசிய பூங்கா சிம்லிபால் தேசிய பூங்கா இந்த ரெண்டு தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிதக்கும் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூரில் இருக்குது அந்த தேசிய பூங்காவின் பெயர் என்ன அப்படின்னா கெய்புல் லம்ஜோ தேசிய பூங்கா சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி எது அப்படின்னா சாம் செனாப் நதி சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி எது அப்படின்னா சென்னாப் நதி சிந்து நதி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கைலாஷ் மலைத்தொடலை ஸ்டார்ட் ஆகுது சிந்து நதி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கைலாஷ் மலைத்தோடலை ஸ்டார்ட் ஆகுது மாண்டோவி நதி எங்கே ஓடுது அப்படின்னா கோவால ஓடுது மேகதாடு பிரச்சனை எந்த மாநிலத்துக்கும் எந்த போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் சிந்து நதி ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அலுவலக மொழிகள் சட்டம் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்துருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இஸ்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது தேசிய பெண்கள் ஆணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னா ஜெயந்தி பட்நாயக் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னா சுகுமார் சென் சுகுமார் சென் இந்திய நிதி ஆணையத்தின் ஃபினான்ஸ் கமிஷனோட முதிய முதல் தலைவர் யார் அப்படின்னா கேசி சார் கேசி நியோஜி கேசி நியோஜி பதினஞ்சாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா என் கே சிங் என் கே சிங் பதினஞ்சாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா என்கே சிங் பதினஞ்சாவது நிதி ஆணையம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் போடப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரிபி ஹட்டாவோ ஏ வறுமே ஒழிப்போம் சொல்லிட்டு யார் குரல் கொடுத்தா அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் புலிகள் திட்டம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ப்ராஜெக்ட் டைகர் வந்து நைன்டீன் செவன்டி த்ரீ உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ அப்படின்னா ஜூன் ஐந்தாம் தேதி போல ஜூன் ஐந்தாம் தேதி போல் திப்ரு சைக்கோவா தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது இந்தியாவிலே வந்து கோதுமை அதாவது இந்தியாவிலே வந்து அதிகமாக விவசாய மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் இந்தியாவிலே அதிகமான விவசாய மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாபு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் எப்போ அப்படின்னா நைன்டீன் நைன் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்திரா காந்தி வந்து பிருந்தன்வாலையை போட்டு தள்ளுது ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா அதாவது அணுகுண்டு சோதனை செய்தது புக்ரானில் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஆப்ரேஷன் சக்தி ரெண்டாவது அணுகுண்டு சோதனை செஞ்சது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து புரோட் அதாவது எலக்ட்ரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜே ஜே தாம்சன் புரோட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா எர்னஸ் ருதர்ஃபோர்ட் நியூட்ரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் சாத்விக் டைஃபாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா நோயை வந்து காசு பண்ணக்கூடிய ஏஜென்ட் என்ன அப்படின்னா சால்மோனலா டைஃபி டெட்டானஸுக்கு வந்து கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி செல்லோட ஆற்றல் மையம் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் எது அப்படின்னா மைட்டோகான்ட்ரியா செல்லோட தற்கொலை பை சூசைடல் பேக் எது அப்படின்னா லைசோசோம்கள் லைசோசோம்கள் செல்ல வந்து புரோட்டீன் உற்பத்தி செய்வதற்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா அப்படின்னா டிஎன்ஏ டிஎன்ஏில் இருக்கக்கூடிய நாலு மூலக்கூறுகள் என்ன அப்படின்னா அடினைன் குவானைன் தைமைன் அஸ்டைன் டிஎனோட பாதி என்ன அப்படின்னா ஆர்என்ஏ டிஎனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ஓம்ஸ் விதி என்ன சொல்லுது அப்படின்னா வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் எது ஓம்ஸ் விதி நியூட்டனில் மொத்தம் எத்தனை விதிகள் அப்படின்னா மூன்று விதிகள் நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலைமம் விதி அதாவது ஒரு பொருள் வந்து எந்த மாறுதல் செய்யாத வரைக்கும் அந்த பொருள் அப்படியே இருக்கும் நியூட்டனின் ரெண்டாம் விதி என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் இக்குவல் டு மாஸ் இன்டு அஸ்லேஷன் விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன் டு முடுக்கம் நியூட்டனின் மூன்றாம் விதி என்ன அப்படின்னா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் த இஸ் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியில் மொத்தம் நான்கு நான்கு விதிகள் இருக்குது ஜீரோ துலா ஃபஸ்ட் லா செகண்ட் லா லா இதில் முக்கியமான லா வந்து இந்த ஜீரோ துலா ஜீரோ துலாந்து ஆரம்பிச்சு ஃபஸ்ட் லா செகண்ட்லா தேர்ட்லா ஃபோர்த்லா அது நம்ம பார்ப்போம் இஸ்ரோ ஆரம்பிச்சது எப்போ சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு சொன்னேன் கா அதாவது காற்று மாசுபாடு தடுப்பு சட்டம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வறுமை இந்திய ஒரு இந்தியராக இருந்து வறுமையை உலகத்தில் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பிரைஸ் வாங்கினவர் யார் அப்படின்னா அபிஜித் பானர்ஜி அபிஜித் பானர்ஜி இந்தியாவில் குடியுரிமை பற்றி பேசக்கூடிய ஆட்டிகள் எங்கேருந்து எங்கே அப்படின்னா அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் இந்தியாவில் காலிசர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானாவில் இருக்குது இந்தியாவில் ஜிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது இந்தியாவில் வந்து சாம்பார் சால்ட் ஏரி எங்கே இருக்குதுன்னா ராஜஸ்தான் சொன்னேன் அதே ராஜஸ்தானில் ஜெய் சால்மந்த் ஏரி பால் சாமந்த் ஏரி நக்கி ஏரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரிகள் இருக்குது நர்மதா நதி எந்த இதுக்கும் எந்த இதுக்கும் ஓடுது அப்படின்னா விந்தியாவுக்கும் சார்புராக்கும் நடுவில் ஓடுது சார்புராவுக்கு கீழே ஓடக்கூடிய நதி பேர் என்ன அப்படின்னா தப்பத்தி நதி நதி பேர் என்ன அப்படின்னா தப்பத்தி நதி இந்தியாவில் தட்சிண கங்கான்னு சொல்லிட்டு எந்த நதி அழைப்பாங்க அப்படின்னா கோதாவரி அழைப்பாங்க கோதாவரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நாசிக் பனிமலையில் ஸ்டார்ட் ஆகுது கோதாவரி எங்கே முடியுது அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷில் முடியுது பிரதேசம் தெலுங்கானாவும் எப்போ பிடிக்கப்பட்டது என்றால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிடிக்கப்பட்டது தமிழ் வந்து செம்மொழின்னு சொல்லிட்டு எப்போ அறிவிச்சாங்க என்றால் ரெண்டாயிரத்தி நாலில் அறிவிச்சாங்க தமிழ் வந்து செம்மொழின் அறிவிக்க வேண்டும் முன்னாள் குரல் குத்தது யார் என்றால் பரிதிமார் கலைஞர் இந்தியாவில் தேசிய மறுமலர்ச்சின் தந்தை யார் என்றால் ராஜா ராம் மோகன் ராய் இந்தியாவில் பஞ்சாப் கேசரி என்று அழைக்கக்கூடியவர் யார் என்றால் லாலா லஜ்பத் ராய் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை இங்கே ஆரம்பித்த முதல் நபர் யார் என்றால் திலகர் ரெண்டாவது நபர் யார் என்றால் அன்னிபசண்ட் அம்மையார் இந்தியாவில் வந்து யங் பெங்கால் மூமெண்ட் இளைய வங்காள இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் என்றால் ஹென்ரி டெரோசியோ ஹென்ரி டெரோசியோ மகாராஷ்டிராவில் முதல் முறை பெண்களுக்கான ஒரு பள்ளியை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு குரல் கூத்தது யார் என்றால் ஜோதிபா ஃபூலே அவரது மனைவி சாவித்ரி பாய் ஃபூலே இந்தியாவில் முதல் முறை கல்விக்காக ஒரு லட்சம் ஒதுக்கின சட்டம் எதுவென்றால் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பட்டய சட்டம் இந்தியாவில் வந்து பொதுப்பட்டியல் மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் கொண்டு வந்த சட்டம் எது என்றால் இந்திய அரசாங்க சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண வருஷம் எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முகவரியை வந்து அடையாள அட்டைன்னு சொன்னவர் யார் அப்படின்னா என் பால்கிவாலா என் பால்கிவாலா இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசக்கூடிய சரத்து எது என்றால் முன்னூற்றி இருபத்தி நாலு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் லோக்பால் மற்றும் ஆயுதா சட்டம் போட்டது எப்போ என்றால் ரெண்டாயிரத்தி பதிமூணு லோக்பால் முதல் லோக் ஆயுதா முதல் முறை ஏற்றிய மாநிலம் எது என்றால் ஒதிஷா ஒதிசா ஒதிஷா பஞ்சாயத்து முதல் முறை இயற்றிய மாநிலம் எது என்றால் ராஜஸ்தான் ராஜஸ்தான் பஞ்சாயத்து வந்து கான்ஸ்டியூஷனில் இணைச்சது எந்த சட்ட திருத்தம்னா செவன்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட்டு முனிசிபாலிட்டியை கான்ஸ்டியூஷனில் இணைச்சது எந்த சட்டத்திருத்தம்னா செவன்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட்டு எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தம் அது எழுபத்தி மூணு இது எழுபத்தி நாலு இந்தியா சைனா போர் வந்தது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பஞ்சசீல ஒப்பந்தம் சொல்லிட்டு இந்தியாவும் சைனாவும் போடப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இணைசேரா கொள் அணிசேரா கொள்கை நானாலேண்டு மூவ்மெண்ட் எப்போ தொடங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அதோட மாநாடு எப்போ நடந்துருக்குனா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் பெல்கிரேடு மாநாடு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் பெல்கிரேடு மாநாடு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் பெல்கிரேடு மாநாடு சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்துருப்பாங்க அப்படின்னா டூ தௌசண்டில் ரெண்டாயிரத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொண்டு வந்துருப்பாங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு பொருளோட விலை அதிகமானால் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் ஒரு நாட்டில் பொருளோட விலை கம்மியானா டீஃப்ளேஷன் பணவாட்டம் ஜிடிபி அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கன்சம்ஷன் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி சென்ட்ரல் ஸ்டாட் மத்திய புள்ளியல் நிறுவனம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் நைன்டீன் ஃபிஃப்டியில் புள்ளியலின் தந்தை யார் அப்படின்னா மகலனோபிஸ் இந்த மகலோனோபிஸ் தான் வந்து ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து பிளான் போட்டு கூத்தவர் யார்னா இதே மகலனோபிஸ் எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்னா ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிதக்கும் தீவு எது அப்படின்னா மஜூலி தீவு இந்த மஜூலி தீவு எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது மஜுலி தீவு எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது இந்தியாவிலே மிகப்பெரிய டெல்டா எது அப்படின்னா சுந்தரவன டெல்டா சுந்தர்பான்ஸ் டெல்டா இந்தியாவிலே மிகப்பெரிய டெல்டா எது அப்படின்னா சுந்தர்பான்ஸ் டெல்டா வால்மீகி தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது வால்மீகி தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நதி பார்த்திங்க அப்படின்னா சாம் சாம்பல் கேன் பெட்வா மூன்று நதிகள் ரொம்ப முக்கியம் ராஜஸ்தானில் தான் வந்து மால்வா பீடபூமின்னு ஒன்று இருக்குது ராஜஸ்தானில் தான் வந்து மால்வா பீடபூமின்னு ஒன்று இருக்குது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்பர் ஆக்சு அந்த ஏவுகணை எங்கே செக் பண்ணுவாங்க அப்படின்னா சந்திப்பூர் தீவு ஒடிசா இஸ்ரோ எங்கே செக் பண்ணுவாங்க அப்படின்னா ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் இஸ்ரோ லேட்டஸ்ட்டு அமைச்ச நிலாக் அமைச்ச சேட்லை சேட்டலைட் என்ன அப்படின்னா சந்திராயன் மூணு சந்திராயன் மூணு அப்படிங்கிறது லேண்டர் ரோவர் இந்த மாதிரி நிறையா இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் சிஸ்டம் அதாவது செயற்கை கோள் நிறுவனம் இந்த இஸ்ரோ அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொன்னேன் இஸ்ரோ ஆரம்பிப்பதற்கு காரணகத்தை யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் ஃபாதர் ஆஃப் ஐஐடி ஐஐடி ஆரம்பிப்பதற்கு தந்தை யார் அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார் அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஐநூற்றி ஐம்பத்து ரெண்டு மாகாணங்களை ஒன்றா இணைச்சி இந்தியாக்குள்ளே சேர்த்துருப்பார் ஹைதராபாத் ஜுனாகாத் அண்டு காஷ்மீர் இது மூணு இணைய மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க ச ஒரு ஹைதராபாத் போலீஸ் ஆக்ஷன் மூலமாகவும் ஜுனாகாதை வந்து மக்கள் கண கணக்கெடுப்பு மூலமாகவும் காஷ்மீர் ஹரிசிங்க வந்து பாகிஸ்தான் போர் வருது உங்களை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு மூலமாகவும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஸ் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் போடப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியாவில் குடும்ப குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவில் தேசிய மக்கள் தொகை கொள்கை எப்போ கொண்டுருப்பாங்க அப்படின்னா டூ தௌசண்டில் ரெண்டாயிரத்தில் நான் வச்சுங்க டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தில் சரியா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிலக்கரியை வந்து தேசியமை மாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டி ஒன் கோல் இண்டியா லிமிடெட் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் இந்தியாவில் எமர்ஜென்சி எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காயல்ஸ் மற்றும் தெரிசுன்னு சொல்லக்கூடிய பேக் வாட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது கேரளாவில் இருக்குது சரியா இந்தியாவில் மொத்தம் அணுமி நிலங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா ஏழு அணுமின் நிலையங்கள் ஒன்று இருக்காங்க எங்கே அப்படின்னா ஜெய்தான்பூரில் ஜெய்தான்பூரில் இருக்காங்க ஒன்று தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான தேசிய பூங்கா பார்த்தீங்கன்னா முக்குத்தி தேசிய பூங்கா கிண்டி தேசிய பூங்கா போன்ற ஒரு ஐந்து தேசிய பூங்காக்கள் தமிழ்நாட்டில் முக்கியமான தேசிய பூங்காக்களாக திகழ்கிறது வேறு அதாவது பாலிட்டிக் எக்கனாமிக்ஸ் ஜிகே பாயிண்ட்ஸ் அதாவது ஒன்று ஒன்றா வரிசையாக சொல்லிட்டுருக்கேன்ல அதனால் இதாகுது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஓகே சிந்து சமூக மக்களுக்கு தெரியாத ஒரு விலங்கு எது அப்படின்னா குதிரை சிந்து சமீப நாகரிகத்திலே பழமையான ஒரு நகரம் எது அப்படின்னா மெஹர்கர் மெஹர்கர் ஆப்கானிஸ்தானில் இருக்கு சரியா சிந்து சமய நாகரிகத்தோட வடக்கு எல்லை தெற்கு எல்லை மேற்கு எல்லை கிழக்கு எல்லை தெரிஞ்சுக்கணும் அலாங்கப்பூர் ஷோட்டுகை சர்க்கஜண்டோர் தைமாபாத் இந்த மாதிரி வந்து வடக்கு எல்லை தெற்கு எல்லை மேற்கு எல்லை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சரியா இந்தியாவில் வந்து சில்வர் நாணயங்கள் அதாவது சில்வர் காயின்ஸை வெளியிட்டது யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் வீணை வாசிதல் வாசிப்பதில் சிறந்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் குமாதேவி பெண்ணை திருமணம் செய்வது யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர் கிருஷ்ணதேவராயா அப்படிங்கிறவர் தான் வந்து விஜயநகர் பேரரசிலே மிகப்பெரிய நபர் இந்த கிருஷ்ணதேவராயார் எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா துலுவா டைனாஸ்டி துலுவா சங்மா சலுவா துலுவா அரவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையாக பிரிப்பாங்க விஜயநகர் பேரரசை விஜயநகர் பேரரசு பாமணி பேரரசு மற்றும் இதர இஸ்லாமிய பேரரசு அதை மற்ற மத்திய பேரரச பேரரசோட தோத்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தாலைக்கோட்டா போர் இந்தியாவில் பாளையக்காரர் நடைமுறை நான் பாளையக்காரர் முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர் சாரி விஸ்வநாத நாயக்கர் சாரி இந்தியாவில் இல்லை இந்தியாவில் கொண்டு வந்தது பிரதபர்ருத்ரா மதுரையில் கொண்டு வந்தது விஸ்வநாத நாயக்கர் பாளையக்கார பாக்காரர் சிஸ்டம் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஏழ்நூறுகள் ஆயிரத்தி எட் ஆயிரத்தி எழுநூறுகள் ஃபுல்லாகவே இருந்திருக்கும் வேலூர் புரட்சி எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வங்காள பிரிவினை எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நைன்டீன் நாட் ஃபைவ் சாந்தல் கிளர்ச்சி அதுங்கிறதுக்கு குரல் குத்தவது யார் அப்படின்னா சித்து மற்றும் கன்று சித்து மற்றும் கன்று முண்டா புரட்சி குரல் குத்துவது யார் அப்படின்னா பிர்சா முண்டா பிண்டா புரட்சியில் உள்குலன் அப்படின்னா என்ன அப்படின்னா போராளின் அர்த்தம் உள்குலன் அப்படின்னா என்ன அப்படின்னா போராளின் அர்த்தம் உழுகுலன் அப்படின்னா என்ன அப்படின்னா போராளின் அர்த்தம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தேசிய பூங்காக்களில் பழமையான தேசிய பூங்கா எது அப்படின்னா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா ஹீரக்கூடு அணை எங்கே இருக்குது அப்படின்னா ஒதிசாவில் இருக்குது பக்ரானங்கல் அணை எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாபில் இருக்குது பஞ்சாபில் இருக்குது சதா சரோவை அணை எத்தனை மாநிலத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணுது அப்படின்னா நான்கு மாநிலத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணுது நான்கு மாநிலத்துக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டமும் எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா அதே ரெண்டாயிரத்தி பதிமூணில் திடக்கழிவு மேலாண்மை சட்டம் எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்கள் அதாவது இந்தியன் ஸ்டேட்ஸில் கூடிய ஏரிகள் அங்கே கூடிய தேசிய பூங்காக்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் இன்னொரு முக்கியமான ஒரு தேசிய பூங்கா எது அப்படின்னா இந்த ஒடிசாக்கு மேலே வெஸ்ட் பெங்காலில் வந்து சுந்தர்பான்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேவா பக்ஸா தேசிய பூங்கான்னு ஒரு ஃபேமஸான தேசிய பூங்கா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது அதாவது மேற்கு வங்காளத்தில் இருக்குது தேசிய பூங்காவின் பெயர் என்ன அப்படின்னா பக்ஸா தேசிய பூங்கா குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் ஓலோ அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆர்டிகல் பதினாலு என்ன சொல்லுதுன்னா சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் இருபத்தொன்று என்ன சொல்லுதுன்னா தனி மனித சுதந்திரம் ஆர்டிகல் ஐம்பது என்ன சொல்லுது அப்படின்னா நீதித்துறையும் சட்டத்துறையும் பிரித்தல் நீதித்துறையும் சட்டத்துறையும் பிரித்தல் இந்தியாவில் மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்குன்னா பன்னெண்டு அட்டவணை இருக்கு கான்ஸ்டியூஷன் எழுதுனப்ப எத்தனை அட்டவணை இருந்துச்சு அப்படின்னா எட்டு அட்டவணை இருந்துச்சு எத்தனை இருந்துச்சுன்னா எட்டு அட்டவணை இருந்துச்சு இன்னைக்கு டேட்டில் எத்தனை அட்டவணைனா பன்னெண்டு அட்டவணை இருக்கு பன்னெண்டு அட்டவணை நிதி ஆணையம் எந்த சரத்து அப்படின்னா சரத்து இரநூத்தி எண்பது சரத்து இரநூத்தி எண்பது இந்தியாவில் திட்டக்குழு எப்போ அமைச்சிருப்பாங்க அப்படின்னா மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் மொத்தம் எத்தனை திட் ஐந்தாண்டு திட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னா பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவில் நிதி ஆய்வு கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று யார் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா நரேந்திர மோடி ஆர்பிஐ சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆர்பிஐ எப்போ கொண்டு இருப்பாங்க அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆர்பிஐ கொண்டு வந்ததுக்கு எந்த குழு பரி பரிந்துரை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன் இந்தியாவில் யூபிஎஸ்சி கொண்டு வந்ததுக்கு எந்த குழு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா லீ கமிஷன் ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் ரெப்போ விகிதம்லாம் என்ன அப்படின்னா ஆர்பிஐ பேங்க்கு கட் கு பேங்க்கு கடன் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் ரிவர்ஸ் ரப்போ விகிதம்னா பேங்க் ஆர்பிஐ கடன் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதாவது பண ஈர்ப்பு விகிதம்னா நம்ம டெபாசிட் பணம் பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட சவதம் ஆர்பிஐ கண்பார்வல் இருக்கணும் அது போய் தான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ நபார்டு எப்போ கொண்டு வந்துருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு போபால் விஷவாயு எப்போ வந்திருக்கோம் அப்படின்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் கட்சித்தாவல் சட்டம் எப்போ வந்திருக்கோம் அப்படின்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஓட்டு போடுற வயசை வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தொன்னுக்கு உயர்த்துறது எந்த சட்டத்துவம் அப்படின்னா அறுபத்தி ஒன்றா சட்டத்தோம் இந்தியாவில் தேசிய கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அமைச்சது எந்த சட்டத்தும் அப்படின்னா அறுபத்தி அஞ்சாம் சட்டத்தம் அதை எஸ்டியை தனியாக பிரித்தது எந்த எந்த சட்டத்தும் அப்படின்னா எண்பத்தி ரெண்டாவது சட்டத்தம் சரி எம்ப எண்பத்தி ரெண்டாவது சட்டத்துவம் ஆர்டிகல் இருபத்தொன்னு ஏ என்ன சொல்லுதுன்னா கல்வி உரிமையை பற்றி பேசுது கல்வி உரிமை சட்டம் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தகவல் உரிமை சட்டம் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் டூ தௌசண்ட் ஃபைவில் இந்தியாவில் வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அதாவது பொதுநல பொருளாதாரத்துக்கு நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் வாங்கினவர் யார் அப்படின்னா அமத்தியாசன் அமத்தியாசன் சர் சி ராமன் எதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் அப்படின்னா ஸ்கேட்ரிங் ஆஃப் ஃப்ளைட் ஒளி சிறலுக்காக வாங்கியிருப்பார் அந்த இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யார் அப்படின்னா சர் சி வி ராமன் சர் சி வி ராமன் ஜிகே பாயிண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இந்திய தேச இயக்கம் பொறுத்த வரைக்கும் காந்தி காந்தியோட குரு யார் அப்படின்னா ஜி கே கோகலே சி போஸோட குரு யார் அப்படின்னா சி ஆர் தாஸு காமராஜரோட குரு யார் அப்படின்னா சத்யமூர்த்தி காமராஜர் குரு யார் அப்படின்னா சத்யமூர்த்தி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போ கொண்டு வந்துருப்பார் அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வைக்கம் சித்திரகா எப்போ வந்திருக்கோம் அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் எங்கே அப்படின்னா கேரளாவில் கோயில் பேர் வந்து மகாதேவன் கோயில் கோயில் பேர் மகாதேவன் கோயில் சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு எப்போ வந்திருக்குன்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் ரெண்டாவது மாநாடு எப்போ வந்திருக்கோம் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஃபஸ்ட்டு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது செகண்ட் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எம் டன் செண்பகராமன் எங்கே பாம்பு போட்டிருப்பார் அப்படின்னா மெட்ராஸ் பக்கத்தில் யார் அப்படின்னா எம் டென் செண்பகராமன் எம் டன் செண்பகராமன் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய இந்தியன் சிவில் சர்வீஸில் எத்தனை ரேங்க் வாங்குவார் அப்படின்னா ஃபோர்த் ரேங்க் வாங்குவார் சுதேசி இயக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சௌரி சௌடா இன்சிடண்ட் எப்போ நந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்திருக்கும் இந்தியாவில் மொத்தம் எத்தனை அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் எத்தனை வட்டமேசன் வட்டமேச மாநாட்டில் நடந்திருக்குன்னா மூணு நடந்திருக்கும் அதில் காங்கிரஸ் எதில் பங்கேற்றிருக்குன்னா ரெண்டாவது மாநாட்டில் பங்கேற்றிருக்கும் காந்தி அரிஜன யாத்திரையை எப்போ ஆரம்பிப்பார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஃபிட் இண்டியா மூமெண்ட் வெள்ளினை வெளியே இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எது வெள்ளைநீர் இயக்கம் இந்தியாவின் முதல் தனிநபர் சத்திரையை யார் அப்படின்னா ஆச்சார்யா வினோபா பாவே இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் முந்தைய கிளர்ச்சி ஆரம்பிப்பதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா மங்கள் பாண்டே சிப்பாய் கழகம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ராணி லக்ஷ்மிபாய் எந்த இதை சேர்ந்தவங்க அப்படின்னா ஜான்சி இந்த முந்தைய கிளர்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னா வாரி இழப்பு கொள்கை யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா டல்லௌசி டல்லோசி கொண்டு வந்திருந்தால் வா சிறப்பு கொள்கை சரியா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷனை தரட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு பாட்டு எடுத்துக்கிட்டு நான் அடுத்ததை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அடுத்த அடுத்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிட்டக்க நெருங்கிச்சு அடுத்தது வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்